திருநெல்வேலி மாவட்டம் தருவை அருகே பனைமரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பனைமரம் வைத்திருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது எக் பவுண்டேஷன் அமைப்பை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் நிவேக், அவரது நண்பர் சபரிவாசன் உள்ளிட்டோர் பனைமரம் அவசியம் குறித்து விளக்கி பேசினர். இன்றைய சூழலில் பனைமரம் அவசியம் தேவை என இயற்கை ஆர்வலர் நிவேக் தெரிவித்தார். பல இடங்களில் காடுகள் எல்லாம் வந்து விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பனைமரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய நகர்மயமாக்குதல் அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி இந்த கற்பக தரு நிறைய அழிக்கப்பட்டுருச்சு, எண்ணிக்கையில நிறைய குறைஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு 1980 வாக்குல கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி பனைமரங்கள் இருந்த இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு 4 கோடி 5 கோடிக்கு உள்ளே சுருங்கிருச்சு. அந்த தொழிலை கைவிட வேண்டிய சூழ்நிலை. காலங்கள் மாற மாற, காட்சிகள் மாற மாற, பனைமரங்கள் தன்னோட பனை தொழிலாளர்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை இழந்து பனைமரங்களை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த பனைமரங்களாம் சுமையா நினைச்சு அதை அழிக்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 50க்கும் 100க்கும் இதை செங்கல் மாலைகளுக்கு வித்துருவோம், இதில் இன்னும் டிம்பர் டிப்போகளுக்கு அதை விற்று அதை காசு பண்ணிட்டு இன்னைக்கு பனைமரங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சதுனால சுற்றுப்புற சூழலில் நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. ஒரு ஆண்டுக்கு 25,000 லிட்டர் தண்ணி சேர்க்கக்கூடிய இந்த பனைமரம் நிறைய அழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லையா, இந்த நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சதுனால மழை அளவும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஈரப்பதம், காற்று உள்ள ஈரப்பதம் இல்லை, நிலத்தடி நீர்மட்டம் இல்லை, விவசாயத்துக்கு போதிய அளவுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களுக்கு பனைமர அழிப்பும் ஒரு காரணம். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எதிர்காலத்துல இன்னும் 40 வருஷத்துல இவ்வளவு பனைமரங்கள் அழிச்சு இவ்வளவு இயற்கை சூழ்நிலை மாசடைகிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணமா இருந்த மனிதன் அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளேயே இந்த நிலைமை பாலைவனம் ஆகிறதுக்கு முதன்மையான காரணமா மாறிடுவான்.